அருணாச்சலேஸ்வரா, இது என்ன கொடூரம் என்று அனைவரையும் முகம் சுழிக்க வைத்த கார். நாகாசாது நாகாசாது அகோரி நாகாசாது காரை விட்டுட்டு போகிறாரு. அதில் அச்சுறுத்தக்கூடிய வகையில் மண்டை ஓடுகள் எல்லாம் இருக்கிறது. மக்கள் வந்து பெருந்திரளாக வந்து அதை பார்வையிட்டு பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நபர் தான் என்று தெரியப்படுகிறது. அண்டை ஓடுகளும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலும் பெண்களை முகம் சுளிக்க வைத்த அகோரியின் கார். நம்பர் பிளேட் இருக்க வேண்டிய இடத்தில் அகோரியின் நாகாசாது என்ற பலகை இருந்ததால் காவல்துறையினர் அதிர்ச்சி. நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமா விளங்கக்கூடிய திருவண்ணாமலை நகரத்துல அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும், பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்கள்ல லட்சக்கணக்கான பக்தர்களும் அண்ணாமலையாரை தரிசிச்சு 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில கிரிவலம் மேற்கொள்றது வழக்கம். இப்படி இருக்க திருவண்ணாமலை நகரத்துல இருக்கிற தேரடி வீதியில போக்குவரத்து அதிகமா காணப்படுற இடத்துல பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில பல மண்டை ஓடுகளோட கூடிய கார் நிறுத்தப்பட்டிருந்தது. போக்குவரத்து விதி மீறும் வகையில வாகன எண் இருக்கும் இடத்துல அகோரி நாகாசாது அப்படிங்கிற பெயர் பலகையோட ரொம்ப நேரமா அந்த கார் பார்க் செய்யப்பட்டிருந்தது. இதை பார்த்த பொதுமக்கள் ஒருவித அச்சத்தோட கார் பக்கத்துல போய் காருக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்திருக்காங்க. காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அந்த பேர்ல சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கார்ல பல மண்டை ஓடுகள் இருந்ததும், பொதுமக்களை பயமுறுத்தும் வகையில பல புகைப்படங்களும், பெண்கள் முகம் சுளிக்க வைக்கும் வகையில புகைப்படமும் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்போ காரோட உரிமையாளர் அங்க வந்திருக்காரு. அவரை பாக்கிறதுக்கே சின்ன வயசா இருந்தாலும் கழுத்து நிறைய ருத்ராட்ச கொட்டையும் விபூதி பட்டையும் அடிச்சுக்கிட்டு ஒரு அகோரிய மாதிரி தோற்றம் அளிச்சிருக்காரு. அவரை பாக்கிறதுக்குமே அச்சத்துல ஆழ்த்தி இருக்கு. தொடர்ந்து அகோரி மாதிரி காட்சி அளித்த அந்த நபரை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போக முற்பட்டிருக்காங்க. திடீர்னு என் பெயர் கடவுள், நானே சிவன், பிரம்மா, விஷ்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு காவல் நிலையத்துக்குள்ள போனதுனால போலீசார் அதிர்ச்சி அடைஞ்சு அவரை காருக்குள்ளேயே வச்சு விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலா விசாரணை செஞ்சதுல அவர் ரிஷிகேஷ் பகுதியில இருந்து திருவண்ணாமலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்ததா, கார் பார்க்கிங் செய்ய இடம் ஏதும் இல்லாததுனால சாலையில காரை பார்க் செஞ்சதா, கோவிலுக்கு போய் தரிசனம் மேற்கொண்டதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து என்ன செய்யறதுன்னு தெரியாத போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து விதிமுறையை மீறினதா சொல்லி வழக்கு பதிவு செய்யாம 3000 ரூபாய் அபராதம் மட்டும் பெற்றுக்கிட்டு அவரை திரும்ப அனுப்பி வச்சிருக்காங்க. ரிஷிகேஷ்ல இருந்து வந்த அகோரி திருவண்ணாமலையில சுவாமி தரிசனம் முடிச்சிட்டு இப்போ காலஹஸ்தி போயிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அகோரி போன்ற தோற்றம், போக்குவரத்து அதிகமா நிறைஞ்ச பகுதியில மண்டை ஓட்டோட கூடிய கார், புகைப்படங்கள் வச்சிருந்த நிகழ்வு திருவண்ணாமலையில பெருத்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.